ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை 11 நாட்கள் சிறப்பு யாத்திரை வரும் அக்டோபர் 10 அன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. முன்பதிவுக்கு 7305858585 இந்த நவராத்திரிக்கு உங்க வீட்டு கொலு பொம்மைகள்லாம் ரெடியா? உங்க வீட்டு கொலுவ நீங்க மட்டும் பார்த்து ரசிக்காம இந்த உலகமே பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது சென்னை வாசிகளுக்கு மட்டும். சிறந்த கொலுவுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அருவமா சித்திரங்களை பாத்தீங்களா சார்? இமயமலைன்றது வந்து நம்ம சினிமால பாக்குற மாதிரி பாபா படத்துல பார்த்த மாதிரி எல்லாம் இல்லங்க மேடம். அது ஒரு டிவைன் பிளேஸ். அதுவே நம்ம படத்துல வர மாதிரி அங்க சித்தர்கள் காபி டிரஸ் போட்டாமலாம் இருக்க மாட்டாங்க. உணர மட்டும்தான் மேடம் முடியும். நீங்க வந்து பாக்குறதோ தொடுறதோலாம் நடக்கவே நடக்காது மேடம். நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, ஜெகதீஷ்ன்ற ஒரு எங்களை வாண்டடா வந்து கூப்பிடுறாரு. நீம்குரலி பாபா இறக்கும் போது ஜெகதீஷ் மூணு பேர் தான் சொல்லியிருக்காரு. முத்துமலை முருகன் கோவில் கலியுகத்துல வந்து எல்லாத்தையும் உணரதான் முடியும், அதிசயத்தை பார்க்க முடியாதுன்னு. அப்படி ஒரு அதிசயம் முத்துமலை முருகர் கோவில் மேடம். ஏன் மேடம், உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் அமையணும். கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கலாம், பெங்களூர்ல அமைஞ்சிருக்கலாம். வெளியிலேருந்து தண்ணி வாங்கி நான் பண்ண மாட்டேன். இந்த மண்ணிலேருந்து எடுத்த தண்ணி தான் முருகன் கோயில் கட்ட பயன்படுத்துவேன். தண்ணி எப்போ வருதோ அப்போ முருகர் கோயில் கட்ட இது பண்ணுறேன்னு வேண்டிட்டு வந்துட்டாரு. ரெண்டு நாள் சரியான மழையா, மழை வந்து திரும்ப கிணத்துல தண்ணி வந்து திரும்ப அதுலேருந்து அந்த தண்ணியை தான் முருகர் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி 100 அதிசயங்கள் நடந்திருக்கு அந்த கோயிலில். இப்போ அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்த முருகரே சூரபத்து நாளைக்கு நான் அப்பா கூப்பிடுறாரு, வா நீ இன்னொரு வேலை இருக்கணும்னு கிளம்பி போயிட்டாரு. அப்பா சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுத்தானே வந்தார். ஸோ அது தெய்வம் வந்து உங்களுக்கு தெய்வத்தோட முழு ஆசையும் அருளும் கிடைக்குன்னா பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். வாஸ்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க? பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ எப்படி முருகர் வந்து நான் வந்து முருகரேன்ற ஒரு தெய்வம் கிடையாது, முருகர் பொய்ன்னு சொன்னால் அதே மாதிரி வாசினாலே டுபாகுரு வாசுன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டிலே சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னவன் தான் வாஸ்து இன்னைக்கு உண்மைன்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறேன். ஏன்னா பிள்ளையார் சக்தி பூஜை வந்து தனுஷ் வந்து கும்புறாரு வீட்டில், மனைவி இல்லாமல் தானே கும்பிட்டாரு. நீங்கள் ஒரு சகல சம்பத்துன்னு என்னங்க மேடம், குடும்பம் குழந்தைங்க எல்லாரும் இருக்கிறதால. டாஸ்மாக்ல எங்க வாஸ்து பார்த்து எங்க வச்சிருக்காங்க சார்? அப்பெல்லாம் நல்லா பணம் நிறைய கொட்டுதே சார், அதனால எவ்வளவு பேர் அழியறாங்க மேடம்? கிளம்பும்போது எனக்கு அதோட பதிலே கிடைச்சது. நம்ம இதுக்காக தான் முருகர் பண்ணியிருக்காரு, இந்த வேலைக்காக தான்ன்றது. அதுவே நம்ம படத்தில் வர மாதிரி அங்கே சித்தர்கள் காபி ட்ரெஸ் போட்டாமலாம் இருக்க மாட்டாங்க மேடம். நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, ஜெகதீஷ்ன்ற ஒரு எங்களை வாண்டடாக வந்து கூப்பிட்றாரு. ஐயா உங்களை வந்து நான் உங்களை பார்த்தேன் எதிரில், உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போச்சுருவோம், 22 கிலோமீட்டர் தாண்டி வரீங்களா அப்படின்றாரு. வரோம் அப்படின்றேன். அப்புறம் நீம்குரலி பாபா இசையத்திடும் போது நீம்குரலி பாபா இறக்கும் போது ஜெகதீஷ் ஜெகதீஷ்னு மூணு பேர் தான் சொல்லியிருக்காரு. இந்த ஜெகதீஷா அந்த ஜெகதீஷா அப்படின்ற கேள்வி வரும் இல்லை, அதான் இந்த மிராக்கள் தான். அந்த இடமே நீங்கள் போயிட்டீங்கன்னா மேடம் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வரும் மேடம். அது ஒன்று தான், இந்த அருவமா சித்தர்களை பார்க்கறது ஒல்லி அதெல்லாம் கிடையாது மேடம். உணரதான் முடியும், திரும்பவும் சொல்லுதான் உணரதான் பண்ண முடியும். அங்கே இருக்கும்போது இருந்த மனசுநிலை சந்தோஷம் வேற, கீழே இறங்கி டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் என் மனநிலை சந்தோஷம் வேறங்க மேடம். அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பெரிய டிவைன் பிளேஸில் இருக்கோம். கைலாயம்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கோன்ட்டு ஒரு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே பாசிட்டிவாக, எதுவுமே ஒரு கத்தி பேசுறத கூட இல்லாமல் இருந்துச்சு. திரும்ப டெல்லிக்கு வந்தப்பறம் திரும்ப இந்த மாய வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு டென்ஷன், அவன் இவன் அந்த ஃபோன் இந்த ஃபோன் அப்படி இருந்துச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்பயும் சொல்கிறேன், இது கலியுகம். இந்த கலியுகத்தை வந்து உணர மட்டும்தான் மேடம் முடியும். நீங்கள் வந்து பார்க்குறதோ தொடுறதோலாம் நடக்கவே நடக்காதுங்க மேடம். அப்படியே மீறி நடந்தால் ஏதோ ஒரு பேரதிசயம் தான். தெய்வத்தையும் சித்தர்களையும் குருமார்களையும் உணரதான் மேடம் முடியும். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்கள் குருநாதர் நம்பர் கொடுங்க, உங்கள் குருநாதர் நம்பர் கொடுங்கன்னா கேட்பாங்க மேடம். எனக்கு ஒரு குருநாதர் கிடைச்சாரு, அதே மாதிரி அந்த குருநாதர் நீங்கள் நம்பர் வாங்கி போனால் அவர் உங்களுக்கு பண்ணுவாரான்றது எனக்கு தெரியாதுங்க மேடம். யார் வந்து உங்கள் நீங்கள் ஒருத்தர் சந்திக்கிறீங்க, அவரை பேசுகிறீங்க, இவர் பேசின விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னு அவர் தான் உங்கள் குருநாதர் மேடம். அந்த நிமிஷம் மாறுதில்லை, ஒரு எண்ணம் மாறுதில்லை. இப்போ நான் வந்து நிறைய கமெண்ட்டை பாவிடம், 3 வருஷமாக கோயிலுக்கு போவாங்க அந்த முருகர் மேலே கோச்சிக்கிட்டு உங்கள் பேட்டி பார்த்துனே போகிறாருனாங்கடா. இந்த ஒரு காரணத்துக்காக நம்மளை முருகர் தேர்ந்தெடுத்து பேச சொல்லியிருக்காங்க மேடம். நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கேன். ரெகுலராக போவேன். ஆமாம் சார், முத்துமலை முருகன் கோவில் அவரை பற்றி சிறப்புகள் சொல்லுங்கள் சார்.
இப்போ நான் வந்து இப்போ சொன்னல மேடம், கலியுகத்தில் வந்து எல்லாத்தையும் உணர்தான் முடியும், அதிசயத்தை பார்க்க முடியாதுன்னு இல்லை. அப்படி ஒரு அதிசயம் முத்துமலை முருகர் கோயில் மேடம். எங்கே இருக்குது சார் இது? சேலம், சேலமில் இருக்குது. அந்த கோயிலை நிறுவனம் வந்து ஸ்ரீதர். அவங்க அப்பாவுக்கு வந்து கனவுல வந்து அவர் அவங்க அப்பா ஒரு பெரிய முருக பக்தர். அவங்க முத்துமலை முருகர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்குங்க மேடம். அந்த மலைக்கு முன்னாடி இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு தான். அது லே அவுட்டாக போட்டு வைக்கலான்றப்போ அவங்க அப்பாவோ யாரோட கனவுல வந்து இங்கே ஒரு சின்ன முருகர் கோயில் கட்டலான்ட்டு வருது. அவர் அதுக்கேற்ற மாதிரி அடித்தளம் போடுறாரு. சின்ன முருகர் கோயிலில் கொஞ்சம் பெருசாக கட்டலான்னு சொல்லி கால் வரைக்கும் எழுப்புறாரு. அவர் இறந்துடுறாரு. பிள்ளைக்கு முருகர் பக்தருக்கு சம்மந்தமே கிடையாது. அவரே சொல்லார் என்கிட்ட, நம்ம முருகர் அந்தவெல்லாம் கும்புறாரெலாம் கிடையாது சார். எப்பயுமே பாருங்கள் முருகர் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறாரு. முருகர் நம்ம கும்புறால கிடையாது சார், அப்பா பண்ணிட்டாரு. அப்போ வந்து இந்த இடத்த விற்கணும்னா அது அவங்க முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் முருகர் அருள் தான். இப்படி ஒரு எண்ணம் வந்தால் தான் இப்படி பண்ணுன்றது முருகர் அருள் தான். நான் சொன்ன தெய்வம் வந்து வெளிக்கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏன் மேடம், உலகத்திலே மிகப்பெரிய முருகர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் அமையணும், கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கலாம், பெங்களூரில் அமைஞ்சிருக்கலாம், கேரளாவில் அமைஞ்சிருக்கலாம். ஏன் உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சில தமிழ்நாட்டில் இதுதான் காரணம். நம்ம மண் வந்து அவ்வளோ பெரிய புண்ணியம் வாய்ந்த மண் மேடம். ஏன் முருகர் வந்து எங்கேயும் போகாமல் பழனிக்கு வந்தார், ஏன் போகர் சீனாக்கு வந்தார், ஏன் ரஜினி, இப்போ ரஜினி சாரை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் அதில், ஏன் ரஜினி சார் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் நடிக்காமல் வந்து தமிழ் சினிமாக்கு வந்தார், இந்த மாதிரி பல அதிசயங்கள் இருக்கணும். அப்போ அவர் இப்போ கட்ட ஆரம்பிக்கிறார், பொருளாதார வசதி இல்லை. அப்போ வந்து வேண்டிக்கிறார் முருகர்கிட்ட. அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டில் நான் இந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அட்வான்ஸ் கொடுத்தேன்னு இதே போட்டு நேற்று வரைக்கும் காசு கிடையாது, இப்போ வந்து இடத்த விற்று அட்வான்ஸ் கொடுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கட்ட ஆரம்பிக்கிறாரு. கட்ட ஆரம்பிக்க தண்ணி இல்லை முருகா, இந்த அவர் வந்து ஒரு கிணறு போன்றாங்க கூட அங்கே போரில் தண்ணி வரல, பழைய கிணறுலையும் தண்ணி இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நேராக முருகர்கிட்ட போகிறாரு. தண்ணி இல்லை, வெளியிலேருந்து தண்ணி வாங்கி நான் பண்ண மாட்டேன், இந்த மண்ணிலேருந்து எடுத்த தண்ணி தான் முருகன் கோயில் கட்ட பயன்படுத்துவேன். தண்ணி எப்போ வருதோ அப்போ முருகர் கோயிலை கட்ட இது பண்ணுறேன்னு வேண்டிட்டு வந்துட்டார். ரெண்டு நாளும் சரியான மழையான், மழை வந்து திரும்ப கிணத்துல தண்ணி வந்து திரும்ப அதுலேருந்து அந்த தண்ணியை தான் முருகர் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி 100 அதிசயங்கள் நடந்திருக்கேன் அந்த கோவிலில், ஒன்று ரெண்டு கிடையாது கூட 100 அதிசயம். முருகர் கோயில் கட்டினதுக்கு அப்புறமும் கூட பல அதிசயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது வந்து அதான் மேடம், நீங்கள் முருகர் மட்டும் அவராக அவர் வெளிக்கட்டிட்டே இருப்பார் மேடம். ஏதோ ஒரு சூழ்நிலை, நான் இருக்கேன் நான் இருக்கேன்ட்டு இதை பக்தர்கள் வந்து உணர்றதில்லை. இப்போ என் ஃப்ரெண்டுங்க மேடம் ஒரு தவறான ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் உடனே சொன்னார் இல்லை இல்லை முருகன் எல்லாம் பார்த்து பண்ணாரு, சொல்ல வைக்கிறதே நம்ம முருகர் தான். ஸோ தெய்வம் வந்து அப்படிதான், தெய்வம் வந்து காட்டுமே தவிர ஊட்டாதுங்க மேடம். தெய்வம் காட்டும் இந்த வழி இந்த வழி இந்த நபர்கள், அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிறது நம்மளோட பக்குவத்தை பொறுத்து பக்தியை பொறுத்துங்க மேடம். சார், குரு ஞானி சித்தர் இவர்களை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? மேடம் ஆக்சுவலாக என்ன மேடம், ஞானின்றவர் வந்து நாளைக்கு என்ன நடக்க போதோ அது முன்கூட்டியே சொல்கிறவருங்க மேடம். ஞானி அதுதான் ஞானியோட அம்சமே அதான். சித்தர்ன்றவர் நாளைக்கு வர கெட்டதை இன்றைக்கே தடுக்கக்கூடியவருங்க மேடம். இந்த ஞானிக்கிட்டையும் சித்தர்கிட்டையும் யாரால உங்களை கூப்பிட்டு போக முடியும்னா குருவால் தான் கூப்பிட்டு போக முடியும் மேடம். குரு தான் இந்த ரெண்டு பேரையும் காட்ட முடியும். இப்போ என்னோட குருநாதர் ஐயா சுந்தரானந்த சுவாமிகள் வந்து திருமூலர் வழிபடுறார். திருமூலருக்கோட மிகப்பெரிய கனெக்டர் அகத்தியர், அகத்தியர் இவங்கெல்லாம் முருகர் அதுதான். ஸோ நல்ல ஒரு குரு கிடைச்சாலும் நம்ம ஞானிக்கிட்டையும் சித்தர்ட்டையும் போக முடியும். ஞானிக்கிட்டையும் சித்தர்ட்டையும் நம்ம போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தெய்வம் தான். இதுதான் மேடம் இதோட கான்செப்ட். ஸோ ஒருத்தர் ஒரு குருநாதர் தான் இருக்கணும் அவசியமே கிடையாது மேடம். ரஜினி சார் ஒரு பெட்டியில் சொல்லிக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 15-16 குருநாதர் இருக்காங்க 7 வயசுலேருந்து. ஏன்னா இப்போ நம்ம 1வதுலேருந்து 2வது படிக்கும்போது ஒரு டீச்சர் இருக்காங்க, 2வதுலேருந்து 3வது வரைக்கும் ஒரு டீச்சர், 10th +1 வரைக்கும் ஒரு டீச்சர்ன்ற மாதிரி நம்மளுக்கு குருநாதர் மாறிட்டே இருப்பாங்க மேடம், வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நீங்கள் இயற்கையும் பிரபஞ்சத்தையும் தெய்வத்தையும் நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது இந்த 3 பேருமே சேர்ந்து உங்களுக்கு குலதெய்வம் மூலமா ஒரு வழி காட்டிட்டே இருப்பாங்க மேடம். இல்லை குரு அப்படின்னு சொல்றது என்ன மாதிரி கான்செப்ட் சார் உங்களுக்கு? நமக்கு அட்வைஸ் மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருன்னா இந்த காவி வேஸ்ட் கட்டிக்கிட்டு விபூதி அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. குருன்ற ஒரு நான் சொல்லுங்க மேடம், இந்த வழியில போவாத பல்ல இருக்கு, சுத்தி போக சொல்றவரும் குரு தாங்க மேடம். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப மனம் உடஞ்சிருக்கும் போது ஒருத்தரோட ஸ்பீச்சையோ ஒருத்தர்கிட்ட நம்ம இருந்தால் இவரால் நம்மளுக்கு இதாக இருக்கு. நான் அந்த மாதிரி தான் ஜெயக்குமாரன் எடுத்தேன். நான் வந்து ஒரு படத்தில் நஷ்டமாகி இதோட வாழ்க்கையை முடிஞ்சுனாலும் போது ஜெயக்குமாரன் வர்றாரு. ஜெயக்குமாரன் ஃபேன் ஷர்ட் போட்டு சென்ட் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு அவர் வந்தாலும் ஜவ்வாத வாசனை அடிக்கும், அப்படி இருப்பார் அவ்வளோ தேஜஸா. அவர் நான் குருவாகித்தர் அவர் தான் என்ன சொன்னார், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, உன்னோட ஆரோஸ்கோப் கூட முருகரை போய் பாருன்னு சொன்னார். அது அவர் தான் முதல் குரு எனக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயங்களும் மேடம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் குருவை தேடாதீங்க. சின்ன பையன் கூட உங்களுக்கு குருவாக இருந்துட்டு போலாங்க மேடம். அது ஒரு கதையாக இருக்கே, ஒருத்த வந்து நீரில் தத்தளிச்சுட்டு போகும்போது கடவுளே நீ தான் வந்து காப்பாற்றுன்னு வேண்டானா, முதல்ல ஒரு கட்டை வருதான் இல்லை இல்லை கடவுளை என்ன காப்பாற்றுவாருன்னு, அப்புறம் ஒரு முதல்ல வருது, முதல்ல இல்லை கடவுளே என்ன காப்பாற்றுன்னு செத்தும் போயிட்டான் கடைசியாக. போய் இரவன்ட்டு கேட்குறான், இன்னும் அத்தனை அடி கூப்பிட்டேனே நீ வரவே இல்லையானோ, நான் எங்கேயா வரலன்னு சொன்னேன், அந்த 3 பேரும் அமைச்சது நான் தான், நீ அதை புரிஞ்சிக்கலாம்னு அந்த அந்த கான்செப்டாடா. முருகர் நேராக வரமாட்டார், யார் மூலயமா சொல்லுவார் யார் மூலயமா பண்ணுவார். அதே சமயத்தில் முருக பக்தர்கள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ முருகரை கும்பிட்டும் நீங்கள் வந்து சிறப்பாக இல்லை எனக்கு கிடைக்கலன்னா முதல்ல உங்கள் தாய் தந்தையரை போய் கவனிங்க, தாய் தந்தையரை பாருங்கள். அப்பா அம்மா ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த தெய்வத்தோட அருளும் கிடைக்காதுங்க மேடம். நீங்கள் குலதெய்வம் இருந்தால் தான் நீங்கள் முருகர்கிட்டே போக முடியும். குலதெய்வத்தோட அருளும் நீங்கள் முருகரையும் போய் பார்த்துட்டீங்க, முருகரையும் போய் பார்த்துட்டு இல்லை எனக்கு முருகர் சோதனை கொடுத்துட்டு இருக்கிற நான் சாமி கும்பிட எதுவுமே நடக்கலன்னா உங்கள் அப்பா அம்மா போய் மாதிரிங்க.
அப்பா அம்மா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு மனம் கோணாதபடி இருந்தாலும் தெய்வத்தோட அருள் கிடைக்குங்க மேடம். ஏன்னா சிவபெருமானிட்ட அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்த முருகரே சூரபத்மநாடிக்குன்னு அப்பா கூப்பிடுறாரு, வா நீ மாதிரி உன் வேலை இருக்கணும்னு கிளம்பி போயிட்டாரு. அப்பா சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுத்தனா வந்தார். ஸோ அது தெய்வம் வந்து உங்களுக்கு தெய்வத்தோட முழு ஆசையும் அருளும் கிடைக்குன்னா பெற்றவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க கெடுதல் செஞ்சால் கூட நம்ம திரும்ப கெடுதல் நினைக்காம இருந்தால் இந்த இயற்கையை வந்து உங்களுக்கு பெரிய அளவு கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு சிறு உதாரணம் வந்து நீங்கள் இயற்கையை வந்து சபிக்க விடாங்க மேடம். ரொம்ப வெயில் அடித்தா நிறைய பேர் திட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, என்னடா அப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு. ரொம்ப மழை பெஞ்சால் திட்டுவோம். அந்த மாதிரி எதுவுமே சபிக்காமல் இயற்கைக்கு வந்து நீங்கள் நன்றியை வாழ்த்துன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு டீச்சர் இருக்காருங்க மேடம், ஒரு வாத்தியார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. அவன் கம்முன்னு அடிவாயின்னு அப்படின்னு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாதிரி தான் அந்த டீச்சரே மனசில் மனம் மாறினா, இந்த பையன் இப்படி அடித்து அமைதியாக இருக்கேன், வாடா சாரிடா உன் அடித்தது உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன்னு வரல. அந்த மாதிரி தான் இயற்கைங்க மேடம். இயற்கை நம்மளுக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் நம்ம நன்றி சொன்னால் இயற்கை நம்மளுக்கு, நீங்கள் திக்கற்று இந்த ஊரில் போனீங்க ஒரு பாலைவனத்தில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அது மேகம் வந்து நிழல் கொடுக்கும் மேடம். இதுதான் இந்த புரிதலுங்க மேடம். சார், வாஸ்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ எப்படி முருகர் வந்து நான் வந்து முருகரேன்ற ஒரு தெய்வம் கிடையாது, முருகர் பொய்ன்னு சொன்னால் அதே மாதிரி வாசுனாலே டுபாகுரு வாசுன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டிலே சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னவன் தான் வாஸ்து இன்றைக்கி உண்மைன்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறேன். ஏன்னா வாஸ்து 100% உண்மை. நான் தனுஷ் பற்றி பேசியிருந்தேங்க மேடம். தனுஷ் வந்து வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை ஆச்சுட்டு, அப்போது இன்னொரு குருநாதர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து நீங்கள் சொன்ன தப்பு அப்படி சொல்லக்கூடாதுன்றாங்க. அப்படிங்களா மேடம், நான் வந்து என்ன மேடம், அப்போ அவங்க சொல்லல தனுஷோட நேரம் தான் வந்து தப்பாக இருக்குது, வீடு தப்பு கிடையாதுன்னாங்க. அப்போ எனக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, வாஸ்து செல்வான்னு ஒருத்தர் இருக்காருங்க மேடம். அவரும் நானும் பொதுவாக அந்த வாசு ஏன்னா நம் நான் அந்த வாசு பற்றி ரொம்ப பண்ணிட்டேன். நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன், ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போய் அந்த இடம் மூலயமா நான் பல துன்பங்களை அனுபவிச்சப்பறம் தான் உண்மையிலே வாசு இருக்குது. அந்த இடத்துல மாறினதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வருது. அப்போ வாசு உண்மன்ற அவுட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்களே, என்ன இல்லை சார், அவர் கெட்ட நேரம் வந்தனால தான் அவர் அந்த வீடியோ வாங்கினார், அந்த இடத்தையே வாங்கினார். அப்படி பாருங்கள், அவரோட நேரம் நல்லா இல்லைன்னா அவர் அந்த இடத்த வாங்குறாரு. இப்போ இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காருங்க மேடம். நீங்கள் பிள்ளையார் சக்தி பூஜை வந்து தனுஷ் வந்து கும்புறாரு வீட்டில், மனைவி இல்லாமல் தானே கும்பிட்டாரு. நீங்கள் ஒரு சகல சம்பத்துன்னு என்னங்க மேடம், குடும்பம் குழந்தைங்க எல்லாரும் இருக்கிறது தானே, அது இல்லாமல் இருந்தாலும் ஒரு பெரிய கர்மா தானேங்க மேடம். அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து நம்ம வந்து தனியாக விநாயகர் சக்தி கும்பிடுன்ற இது இல்லையே. ஸோ வாஸ் வந்து உண்மைங்க மேடம். அதை நான் திரும்பவும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு திடீர் அதிர்ஷ்டமோ இல்லை பெரிய பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் உயர்ந்துட்டிங்கன்னா ஒரு இடம் வாங்கினதான் உங்கள் மனசுக்கு வரும். அப்படி வர்றப்போ முருகர்கிட்ட போய் கேளுங்க, கரெக்டாக வாஸ்து பாருங்கள் அந்த இடத்துல உங்களோட ஜாதகத்துக்கு அந்த வீடு கரெக்டாக இருக்குமா, அந்த இடம் கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னா 99.99% வந்து இந்த மாதிரி போய் மாற்றம் வந்து நிறையங்க மேடம். டாஸ்மாக் எல்லாம் எங்கே வாஸ்து பார்த்து எங்கே வச்சுருக்காங்க சார்? அப்போல்லாம் நல்லா பணம் நிறைய கொட்டுதே சார், அதனால் எவ்வளோ பேர் அழிகிறாங்க மேடம். பணம் கொட்டுறதுக்கும் நிம்மதிக்கும் சம்மந்தம் இருக்குங்க மேடம். எவ்வளோ பேர் பணக்காரர் இருக்காங்க, எவ்வளோ பேர் நீங்கள் வந்து சில குறிப்பிட்ட நடிகர் சொல்லுவேன், எவ்வளோ பணம் இருக்குது, நோய் வந்துச்சு அந்த பணத்தை வச்சு சரி பண்ண முடியலையே மேடம். நீங்கள் நிம்மதி தான் மேடம் முக்கியம். நிம்மதின்றது உங்களுக்கு எப்போ வரும்னா எல்லாமே சரியான நிம்மதி வரும். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நிம்மதி தான் உங்களால் இருக்க முடியும். இப்போது அது சொன்னால் தப்பாயிடும். இப்போ ஒரு பெரிய நடிகர் கூட அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு இடத்த வாங்கி நீங்கள் நிம்மதி இல்லாமல் அதனால லேட்டாக தான் உணர்ந்து. ஒன்றும் இல்லைங்க மேடம், அர்ஜுன் சார் எடுத்துங்க. அர்ஜுன் சார் வந்து புத்து கோயில் ஒன்று இருக்குங்க மேடம் சாலிகிராமத்தில், அந்த இடத்துக்கு பின்னாடி வீடு வாங்குறாருங்க மேடம். அது வாங்கினது அவருக்கு பிரச்சனை. இப்போ கடைசியில் அவர் இங்கே இல்லவே இல்லை, இதுக்கு போயிட்டார், இருக்கும் பார்க்கும்போது இங்கே போயிட்டார். ஸோ நீங்கள் என்ன இடத்த வாங்குறீங்கன்னு பொறுத்து இருக்குங்க மேடம். டாஸ்மாக்னால எத்தனை குடும்பம் அழியுது, அந்த கர்மாலாம் யாருக்கு போவோம்? நான் கண் கூட பார்த்துருங்க மேடம், டாஸ்மாக்கு ஒருத்தர் வந்து எடுக்கிறாருங்க மேடம். போன ஏடிஎம்கே பீரியடில் ஒருத்தர் வந்து பணம் நிறைய வருது எடுக்கிறாரு, கரெக்டாக அந்த டாஸ்மாக் எடுத்து ஒரு 2 வருஷத்துலேயோ பையன் வந்து ஒரு விபத்தில் இறந்துட்டாருங்க மேடம். ஏன்னா உங்களுக்கு எத்தனை தாய்மார்கள் வந்து சாபம் விட்றாங்க மேடம், எத்தனை பேர் எத்தனை குடிகார வந்து. நீங்கள் விரதன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு மேடம், அது உருவானது காரணம் இப்போ நீங்கள் சபரிமலை கோயிலுக்கு 48 நாள் விரதம் இருப்பாங்களே மேடம், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைங்க சந்தோஷம், அப்பா குடிக்கல, அப்பா வந்து சண்டை போடல அப்படின்றப்போ அவங்க மனைவியும் குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பட் விரதம் முடிஞ்சு அவங்க சபரிமலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட மனநிலை இருக்குல்ல, ஸோ எல்லாமே இது எல்லாமே பாவம் சம்மந்தப்பட்டதாங்க மேடம். முதல்ல அந்த ஒப்பீடே பண்ணாதீங்க. கெட்டதுக்கு இடம் நேரம் காலம்லாம் தேவையில்லைங்க மேடம், கெட்டது எங்கே இருந்தாலும் போயிடும், நல்லதுக்கு தான் எல்லாமே தேவை. சார், இறுதி கேள்வி, முருக பக்தர்களுக்கு உங்களுடைய நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒன்றுமே இல்லைங்க மேடம், முருகன் வந்து 3 கட்டமாக புரிஞ்சுக்கலாங்க மேடம். முதல்ல அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வதுங்க மேடம். அறிந்து கொள்றதுன்னா உங்கள் பரம்பரையில் யாராவது முருகனை கும்பிட்டுருக்காங்களா, கும்பிட்டு அவங்க வந்து கடைசியில் விட்டுட்டாங்களான்னு தேடுங்க. இல்லை நான் என் பரம்பரையில் யாருமே கும்பிடல, எனக்கு முருகன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது, முருகனை கும்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா முருகரை கும்பிடுங்க, அதை அறிந்து கொள்வதுங்க மேடம். அதுக்கப்புறம் ஒரு சோதனை கொடுப்பார், அந்த சோதனையில் பயப்படாமல் பதட்டம் அடையாமல் இன்னும் ரொம்ப டீப்பாக நான் முருகர் பார்த்துப்பாருன்றது தெரிந்து கொள்வதுங்க மேடம்.
புரிந்து கொள்வதுன்றது என்னென்னா, இந்த ரெண்டாவது நிலைக்கே போகாமல் எல்லாமே முருகருக்கு நான் எதுக்கே கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி உணர்ந்து தொடர்ந்து வழிபாடு செய்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று நிலைகள் தான் படம். இந்த மூணுத்தையும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா நீங்களே வந்து முருகரை போனாலும் முருகர் உங்களை விட்டு போகவே மாட்டார் மேடம். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முருகர் உங்களை வழிநடத்திக்கிட்டே இருப்பாங்க மேடம். இதுதான் மேடம். ஓகே சார், எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. ரொம்ப நன்றி.